Hello guys, welcome back to CSS series. Last video la vandu pathina CSS la combination selector enna nu paathom. Indha video la vandu pathina attribute selectors pathi paakporam. Eppadi nama oru element attribute vechi nama select panna porom appdin solla dhaan indha video la paakporam. So nama munnadi html la vandu pathina nariya attributes vandu discuss pannirpom. Andha attributes vandu pathina vechi nama vandu CSS la select panni adha style panna porom. Okay, so adukku munnadi vandu pathina nama html la vandu pathina inge oru a tag irukku. இந்த ஏ டேக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் பிளாங்க்னு வந்திருக்கேன். இந்த ஏ டேக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹர்ஃப் டேக் கொடுத்துட்டு டார்கெட் வந்து நான் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ஆட்ரிபியூட் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் டைட்டிலுக்கு ஒரு செகண்ட் பேராகிராஃப்க்கு ஒரு டைட்டில் ஆட்ரிபியூட் வச்சிருக்கிறேன். தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் ஒன்று வைக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் பாக்ஸ் இருக்குது. ஒன்று டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, இன்னொன்று டைப் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு ஒரு ஏ டேக்கு ஹர்வ் அதாவது டார்கெட் டேக் இருந்தால் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி கேசஸ்க்கில் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் இது எப்படி வந்து இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு ஏ டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரிபியூட் வந்து எனக்கு செலக்ட் பண்ணணும். அப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம டார்கெட் அப்படின்னு பாஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லைக் டார்கெட். ஸோ இன்கேஸ் அந்த ஏ டைப் டார்கெட் இருந்துச்சுன்னா அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக்காக மாறிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன் ஸோ தட் ஹைலைட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட்டு லிங்க் டேக்கு ஆட்ரிபியூட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க்னு கொடுத்துருக்குறேன். செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் நான் கொடுக்கல, அதனால் எனக்கு இந்த செலக்டர் என்ன பண்ணுன்னா எது எதுக்கெல்லாம் எனக்கு வந்து டார்கெட் வந்து இருக்குதோ அதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஸ்டைல் பண்ணணும், அது மட்டும் செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி கேஸ்க்கெலாம் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரா எது எதில் இருக்கோ அது எல்லாமே எனக்கு செலக்ட் பண்ணணும். அதோட டைட்டில் ஆட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து எனக்கு பேரா இருக்கிறது எல்லாமே எனக்கு செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் இந்த மாதிரி சின்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து ஐ மீன் ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் நம்ம இது எல்லாமே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடணும். இந்த டைட்டில் மென்ஷன் பண்ண பிறகு நம்ம இந்த டில்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த டைட்டில் டில்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு பேரா அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் சம்திங் லைக் இது கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆஸ் சூன் அஸ் நான் அதை கொடுத்த பிறகு என்னோட அவுட் புட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் ஆயிருக்கு. இந்த பேராக்கு நான் டைட்டில் பேரான்னு கொடுக்கல, அதே மாதிரி இந்த பேராக்கும் நான் வந்து டைட்டில் பேரான்னு கொடுக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பேரன் இருக்கு, இங்கே டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேரா அப்படின்ட்டு இருக்கு. இந்த டில்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு பேராங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் முறையை நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் இந்த செகண்ட் எலிமினேட் ஆகிட்டு இந்த பேரை வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆயிடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு பேரவும் செலக்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் பேராகிராஃப் ஏன் செலக்ட் ஆகலன்னா அதுக்கு டைட்டில் ஆட்ரிபியூட்டே நம்ம கொடுக்கல, அதனால நம்மளுக்கு செலக்ட் ஆகலை. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட ரெண்டு இன்புட் பாக்ஸ் இருக்கு, இது நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தனியாக கிளாஸ் ஐடி வச்சு நம்மளால் செலக்ட் பண்ண முடியும், பட் இதை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இங்கே ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது, அதோட ஆட்ரிபியூட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டாக இருக்குது, இங்கே பட்டனாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த இன்புட் பாக்ஸோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணுவோம், அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவுமே சிம்பிள். ஃபர்ஸ்ட் இன்புட், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அதில் வந்து நான் டைப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டைப் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்டாக இருந்தால் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு அப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படி இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இன்புட் பாக்ஸ் மட்டும் எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு டைப் டெக்ஸ்ட்டு. இது உங்களுக்கு பட்டனும் செலக்ட் பண்ணணும், சேம் ப்ராசஸ் தான். இன்புட் கொடுத்துக்கிறேன், இதோட டைப் இருக்கு இல்லையா நம்ம பட்டனும் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலர்
ப்ளூ அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ப்ளூ கலர் வச்சேன். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு ஒரு பர்டிகுலரான எலிமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது சிஎஸ்எஸ் மூலயமா. ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நிறைய செலக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம், ரொம்பவுமே அட்வான்ஸான செலக்டர்ஸ்.